குழந்தைகள் தாய்மாருக்கு வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு செல்ல அனுமதி இல்லை. சுற்று நிருபம் வெளியீடு. நெடுந்தீவில் ஐவர் கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபருக்கு மே 9 வரை விளக்கமறியல். மீண்டும் இலங்கை அதிக உணவு பணவீக்க நாடுகளின் பட்டியலில் இருந்து நீக்கம். பிறப்பு சான்றிதழ் இல்லாதோருக்கும் தேசிய அடையாள அட்டை புதிய திட்டம் நடைமுறை. இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள மற்றொரு ஆபத்து, விமான நிலையத்தில் பாதுகாப்பு. மொபைல் வெடித்ததில் 8 சிறுமி மரணம். இந்தியாவின் கேரளாவில் சம்பவம். பாகிஸ்தான் காவல் நிலையத்தில் வெடிப்பு சம்பவம், 3 மரணம். தொழிலுக்காக வெளிநாடு செல்லும் பெண்களினதும் அவர்களின் பிள்ளைகளினதும் பாதுகாப்பை உறுதி செய்யும் பொருட்டு புதிய சுற்று நிருபம் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சு இந்த சுற்று நிருபத்தை வெளியிட்டிருக்கிறது. இதற்கமைய 2 குறைவான பிள்ளைகளை உடைய தாய்மாருக்கு வேலைவாய்ப்புக்காக வெளிநாடு செல்ல அனுமதி வழங்கப்பட மாட்டாது. அத்துடன் தொழிலுக்காக வெளிநாடு செல்லும் 45 அனைத்து பெண்களும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. புதிய சுற்று நிருபத்துக்கு அமைய 18 குறைவான திருமணமாகாத பிள்ளைகளை உடைய தாய்மார் தமது பிள்ளைகளின் பாதுகாப்பு மற்றும் கல்வித் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான மாற்று வேலை திட்டம் ஒன்றை தமது பிரதேச செயலாளர் அலுவலகத்தில் முன்வைக்க வேண்டும். வெளிநாட்டில் தொழில் புரிந்த நிலையில் உள்நுழைவு விசாவுடன் நாட்டுக்கு வரும் போது 6 மீண்டும் வெளிநாடு செல்வதாக இருந்தால் குழந்தைகளின் பாதுகாப்பு தொடர்பான அறிக்கையை முன்வைக்க தேவையில்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் நெடுந்தீவில் 5 கொலை செய்தமை தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர் எதிர்வரும் மே 9 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர் 48 மனுத்தியாளங்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். ஊர்காவத்துறை நீதிவான் ஜே கஜநிதிபாதன் முன்னிலையில் சந்தேக நபர் ஆஜர்படுத்தப்பட்டார். யாழ்ப்பாணம் மாவட்ட விசேட குற்றத்தடுப்பு பிரிவினர் சந்தேக நபரை நீதிமன்றில் ஆஜர்படுத்தினர். விடயங்களை ஆராய்ந்த நீதிவான் சந்தேக நபரை எதிர்வரும் மே 9 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்தார். இதன்போது வழக்கின் சான்று பொருட்களும் யாழ் மாவட்ட விசேட குற்றத்தடுப்பு பிரிவினரால் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டன. எதிர்வரும் 9 சந்தேக நபரை அடையாள அணிவகுப்புக்கு உட்படுத்தவும் நீதிவான் உத்தரவிட்டார். இதனிடையே கொலைகள் இடம்பெற்ற வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. உலகில் அதிக உணவு பணவீக்கத்தால் அதிக அளவில் பாதிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலில் இருந்து இலங்கையை உலக வங்கி நீக்கியுள்ளது. உலக வங்கியின் உணவு பாதுகாப்பு மதிப்பீட்டு அறிக்கையின் அடிப்படையில் இந்த பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. பணவீக்கம் குறைந்து வருவதனால் இலங்கையை இந்த சுட்டெண்ணில் இருந்து நீக்க உலக வங்கி முடிவு செய்துள்ளது. கடந்த ஆண்டு முதல் இலங்கை இந்த சுட்டெண்ணில் இணைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலகட்டத்தில் வெளியிடப்பட்ட சுட்டெண்களில் இலங்கை பல்வேறு நிலைகளில் காணப்பட்டது. உலக வங்கியின் கூற்றின்படி சுட்டெண்ணில் முதலிடத்தில் லெபனான் உள்ளது. அதன் பணவீக்கம் 261% காணப்பட்டது. 2rd மற்றும் 3rd இடங்களை முறையே சிம்பாவே மற்றும் அர்ஜென்டினா பிடித்துள்ள அந்த நாடுகளின் பணவீக்கம் முறையே 128% மற்றும் 107% உள்ளது. பிறப்பு சான்றிதழ் இல்லாத இலங்கை பிரஜைகளுக்கு தேசிய அடையாள அட்டை வழங்கும் புதிய முறையை ஆட்பதிவு திணைக்களம் அறிமுகப்படுத்தியுள்ளது. அதன்படி இது தொடர்பான அறிவுறுத்தல்கள் அடங்கிய சுற்றறிக்கை கடந்த 19 அனைத்து பிரதேச செயலாளர்கள் மற்றும் கிராம அதிகாரிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக ஆட்பதிவு ஆணையாளர் நாயகம் அறிவித்திருக்கின்றார். பிறப்பு சான்றிதழ்கள் இல்லாத காரணத்தினால் தேசிய அடையாள அட்டைகளை பெற முடியாத 40 மேற்பட்டவர்களுக்கு தேசிய அடையாள அட்டை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய வாக்காளர் பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்ட கிராம உத்தியோகஸ்தர் பிரிவில் நிரந்தர பதிவிடத்துடன் பிறப்பு சான்றிதழ் இல்லாத காரணத்தினால் தேசிய அடையாள அட்டை பெறாத 40 மேற்பட்ட இலங்கை பிரஜைகள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி இலங்கையில் மலேரியா நோய் இல்லை என தேசிய மலேரியா நோய் தடுப்பு திட்டத்தின் பணிப்பாளர் வைத்தியர் திருமதி சம்பா அலத்வீர தெரிவித்தார். எனினும் மலேரியா நோயுள்ள நாட்டிலிருந்து யாராவது ஒரு நபர் அந்த தொற்றுடன் இலங்கைக்குள் வந்தால் இந்த நோய் மீண்டும் உருவாகலாம் என அவர் எச்சரித்துள்ளார். நைஜீரியா, தென்சானியா போன்ற நாடுகளில் மலேரியா நோயாளர்கள் காணப்படுகின்றனர். இரத்த பரிசோதனையூடாக இந்த நோயை இனம் கண்டுகொள்ள முடியும். இதற்கு தேவையான வசதிகளை சுகாதார அமைச்சு வழங்கியுள்ளது.
நார்கின் பெட்டியில் அமைந்துள்ள மலேரியா தடுப்பு தலைமையகத்திலும் வைத்தியசாலைகளின் சிகிச்சை பிரிவுகளிலும் இதற்கான வசதி காணப்படுகிறது. கட்டுநாயக்கா விமான நிலையத்திலும் இதற்கான ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. உலக மலேரியா தினம் இன்றாகும். இதனை முன்னிட்டு இந்த தகவலை வைத்தியர் வெளியிட்டுள்ளார். மலேரியா அற்ற இலங்கைக்காக ஆபத்துமிக்க குழுவினருக்கு தெளிவுபடுத்தல் என்ற துணை பொருளில் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்த 33 வயதான குடும்பஸ்தவர் ஒருவர் 16 வயது கிளிநொச்சி சிறுமியை தாயாக்கிய சம்பவம் ஒன்று அம்பலமாகியுள்ளது. யாழ்ப்பாணம் தீவகப் பகுதியைச் சேர்ந்த குறித்த குடும்பஸ்தவர் கடந்த சில வருடங்களுக்கு முன் வவுனியாவைச் சேர்ந்த விவாகரத்தான பெண் ஒருவரை திருமணம் முடித்து சுவிட்சர்லாந்துக்கு சென்றதாக கூறப்படுகிறது. அங்கு சென்ற பின்னர் வவுனியா மற்றும் கிளிநொச்சி பகுதிகளில் வறுமை கோட்டுக்குட்பட்டு சில பெண்களை தெரிவு செய்து அவர்களுக்கு உதவி செய்துள்ளார். அப்படி அவர் உதவி செய்த கிளிநொச்சியைச் சேர்ந்த பிரபல பாடசாலையில் படித்து வந்த 16 வயதான மாணவி சில மாதங்களாக பாடசாலைக்கு சமூகம் அளிக்கவில்லை. இதனையடுத்து பாடசாலை நிர்வாகம் இது தொடர்பாக விசாரித்த போது மாணவியின் குடும்பம் கிளிநொச்சியை விட்டு வேறு இடத்துக்கு சென்று விட்டதாகவும் கூறியுள்ளார்கள். இது தொடர்பாக மாணவியின் வகுப்பாசிரியர் மாணவியின் தோழிகள் மற்றும் உறவினர்களை விசாரித்து மாணவியும் குடும்பமும் இருந்த இடத்தை ஆசிரியர் கண்டுபிடித்துள்ளார். அதன்போதே யாழ்ப்பாணம் தென்மராட்சி பகுதியில் வீடு ஒன்றில் கைக்குழந்தையுடன் 16 வயதான மாணவி வாழ்ந்து வந்தமை கண்டறியப்பட்டது. தாயாரிடம் ஆசிரியர் மேற்கொண்ட விசாரணையின் போதே சுவிஸ் வாழ் குடும்பஸ்தவரின் திருவிளையாடல் வெளியாகியுள்ளது. அந்த குடும்பத்துக்கு உதவி செய்வதாக கூறி வீட்டுக்கு காரில் சென்று வந்த நபர் மாணவியை பல தடவைகள் வெளியே அழைத்துச் சென்றதாக தாயார் கூறினார். சுவிஸ் குடும்பத்தவர் சென்ற பின்னரே மாணவியின் கர்ப்பம் தனக்கு தெரிய வந்ததாகவும் கூறியுள்ளாராம். குறித்த மாணவி நன்றாக படித்து வந்தவர். இந்த வருடம் ஓயல் பரீட்சை எடுக்க இருந்தவர் எனவும் கூறப்படுகிறது. அதேவேளை இறுதி யுத்தம் முடியும் தருவாயில் தனது கணவனை இழந்த அந்த தாயார் மிகவும் கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி வந்த நிலையில் உதவி செய்கின்றேன் என வந்த சுவிஸ் வாழ் குடும்பஸ்தவரால் மாணவி சீரழிந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. 2019 ஈஸ்டர் ஞாயிறு தினத்தன்று நடத்தப்பட்ட குண்டு தாக்குதல் தொடர்பில் விசாரணை நடத்திய ஜனாதிபதி ஆணைக்குழுவின் முழுமையான அறிக்கையை கத்தோலிக்க ஆயர்கள் பேரவையிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. கத்தோலிக்க ஆயர்கள் பேரவையின் தலைவர் குருநாகல் மறைமாவட்ட ஆயர் கேரல்ட் ஆண்டனி ஆண்டகையிடம் அறிக்கை கையளிக்கப்பட்டிருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்திருக்கின்றார். ஜனாதிபதியின் அனுமதியுடன் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை கத்தோலிக்க ஆயர்கள் பேரவையிடம் கையளிக்கப்படுவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தலைமையில் அமைக்கப்பட உள்ள பொதுக்கூட்டணியில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் பங்கேற்க இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றமை உண்மைக்கு புறம்பானது என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட பிரதான எதிர்க்கட்சிகளுக்கு இடையில் இடம்பெற்ற விசேட சந்திப்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தலைமையில் பொதுக்கூட்டணியை அமைப்பதற்கு சகலரும் இணக்கம் தெரிவித்ததாக லக்ஷ்மன் கெரியல்ல தெரிவித்திருந்தார். இந்த நிலையிலேயே கொழும்பில் இருக்கின்ற சுதந்திர கட்சி தலைமையகத்தில் ஊடகவியலாளர் மாநாடு ஒன்றை ஏற்பாடு செய்து முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அதனை மறுத்துள்ளார். சுதந்திர கட்சி வேறு எந்த கட்சியுடனும் கூட்டணி அமைக்கவில்லை. இனிவரும் காலங்களிலேயே தேர்தல்களில் எவ்வாறு போட்டியிடுவது என்பது குறித்து தீர்மானிக்கப்படும். தற்போது ஒவ்வொரு மாவட்டங்களிலும் கட்சியின் மறுசீரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எனவே நாம் கட்சியின் தனித்துவத்தன்மையை பாதுகாக்கும் வகையிலேயே தீர்மானங்களை எடுப்போம் என்றும் முன்னாள் ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார். உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் உயர் போலீஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர். சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபர்களான அஜித் ரோகண மற்றும் லலித் பத்திநாயக்க ஆகியோர் உள்ளிட்ட 7 சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபர்கள் இவ்வாறு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் சேவை அதனுடைய தேவையின் நிமித்தம் இடமாற்றம் செய்வதாக பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் தெரிவித்திருக்கின்றார். தென்மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அதிபராக கடமையாற்றி வந்த அஜித் ரோகண கிழக்கு மாகாணத்துக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். தென்மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபராக கடமையாற்றி வந்த அஜித் ரோகண கிழக்கு மாகாணத்துக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு முக்கிய பொறுப்புகள் வகித்து வந்த சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர்.
மொபைல் வெடித்ததில் 8 வயது சிறுமி மரணமடைந்த சம்பவம் இந்தியாவின் கேரளாவில் இடம்பெற்றுள்ளது. கேரளா திருச்சூர் மாவட்டம் திருவண்ணாமலை பட்டிப்பெரம்ப குன்னத்து வீட்டைச் சேர்ந்தவர் அசோக்குமார். இவரது மகள் ஆதித்ய ஸ்ரீ 8 3 வகுப்பு படித்து வருகின்றார். ஆதித்ய ஸ்ரீ கைபேசியில் வீடியோ பார்த்து கொண்டிருந்தார். அப்போது கைபேசி எதிர்பாராத விதமாக வெடித்து சிதறியதாக கூறப்படுகிறது. இதில் சிறுமி படுகாயமடைந்து சம்பவ இடத்திலேயே மரணமடைந்தார். இந்த நிலையில் மோசமான மின்கலம் காரணமாக செல்போன் வெடித்து சிதறியதாக கூறப்படுகிறது. தற்காலத்தில் பொதுவாக குழந்தைகள் அதிக நேரம் கைபேசியை பயன்படுத்துகின்றனர். இவ்வாறான சம்பவங்கள் அவர்களின் உயிரை பறித்து விடுகிறது. எனவே பெற்றோர்கள் குழந்தைகளிடம் மொபைல் கொடுப்பதை கூடுமானவரை தவிர்த்தல் நன்று என அறிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் காவல் நிலையம் ஒன்றில் இடம்பெற்ற வெடிப்புச் சம்பவத்தில் 13 பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள். பாகிஸ்தானின் வடமேற்கு பகுதியான இஸ்வாட்டின் காபால் நகரில் உள்ள காவல் நிலையத்தில் இந்த வெடிப்புச் சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. காவல் நிலையத்துக்குள் 2 வெடிப்புகள் நிகழ்ந்ததால் கட்டிடம் இடிந்து விழுந்ததில் இந்த இறப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. மரணமடைந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் போலீஸ் துறை பயங்கரவாத தடுப்பு பிரிவு அதிகாரிகள் என்று அந்த நாட்டு போலீஸ் துறை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்தில் அந்த கட்டிடத்தின் வழியாக சென்ற ஒரு பெண்ணும் அவரது குழந்தையும் சம்பவத்தில் மரணமடைந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். படுகாயமடைந்த சுமார் 50 பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் மேலும் சிலரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. போலீஸ் நிலைய ஆயுத களஞ்சிய சாலையில் ஏற்பட்ட மின் கசிவினால் இந்த வெடி விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டிருக்கிறது.